ஐபிஎல் 25 ஏலம் தொடங்கிய சில நொடிகளில் வந்துட்டு மூன்று கேப்டன்களை ஸ்கெச் போட்டு சிஎஸ்கே தூக்கியிருக்காங்க. அதாவது நம்ம தூக்கலுங்க, அவங்களா வாண்டடாக வந்துட்டு சிஎஸ்கே டீமில் சைன் பண்ணியிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல்க்கான மெகா ஆக்ஷன் வந்துட்டு இந்த இயர் அக்டோபர் செப்டம்பர் இந்த மந்தில் வந்துட்டு நடைபெற உள்ளது. இதற்குண்டான மிட் விண்டோ வந்துட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. மிட் விண்டோனா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல வீடியோவில் சொல்லிட்டேன், புது வியூவர்ஸ் பார்ப்பாங்க, அந்த ஒரு வியூவர்ஸ்காண்டி இதை சொல்லலாம். ஓகேவா, இப்போ ஹர்திக் பாண்டியா எம்ஐ டீமில் இருந்தார், அவரை ஜிடி டீமுக்கு எடுத்தாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி ஜிடி டீமில் விளையாண்டுகிட்டு இருந்தார், அவருக்கு அதிக மணி சென்ட் பண்ணி மீண்டும் எம்ஐ டீமே எடுத்துக்கிட்டாங்க. இதுதான் மிட் விண்டோ. ஓகேவா, இந்த டிரான்ஸ்ஃபர் மெத்தட் படி தான் ஆர்ஆர் டீமோட கேப்டனை வந்துட்டு சிஎஸ்கே பிக் பண்ணியிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. ஒரு மிகப்பெரிய தியாகம் பண்ணியிருக்காரு நம்ம எம்எஸ்டி என்பது குறிப்பிடத்தக்கது. இது நீங்கள் ஆழ்ந்து கவனிச்சிங்கன்னா தான் இந்த நியூஸ் வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வந்துட்டு பொல்லாட் இருக்கார் இல்லையா எம்ஐ டீமில், அவர் வேறு பிரான்சஸ்க்கு போய் ப்ளே பண்ணுறேன்னு சொன்னாருங்க. ஆனால் வந்துட்டு அவர் ஒரு பேட்டிங் கோச்சாக வச்சுக்கிட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸில் அவருக்கு ஏகப்பட்ட பிரான்ச் வந்துட்டு ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய பிஸ்னஸ் அம்பானி. ஓகேவா, இந்த நிலையில் வந்துட்டு அவர் வேறு எந்த டீமுக்குமே போல, நம்மளை இவன் வாழ்நாள் செட்டில் பண்ணிட்டான், நம்ம எதுக்குடா வேறு டீமுக்கு போகணும், இங்கேயே பேட்டிங் கோச்சாக இருப்போம் என்று அங்கே அப்படியே அவர் அமுத்தி போட்டாங்க. ஓகேவா, பணத்தை வச்சு ஆசை காட்டி அமுத்தி போட்டாங்க. இதே மாதிரி அதாவது தோனி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் தியாகம் பண்ணியிருக்காரு. 6 பிளேயரை வந்துட்டு ரீட்டர்ன் பண்ணிக்கலாம், 2 அன்கேப்டு பிளேயர் அதாவது இன்டர்நேஷனல் விளையாடாத பிளேயர், 4 இன்டர்நேஷனல் பிளேயரை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், 3 இந்தியன் பிளேயர், 1 ஃபாரின் பிளேயர், அப்படி இல்லைன்னா 2 இந்தியன் பிளேயர், 2 ஃபாரின் பிளேயரை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இதாங்க நெக்ஸ்ட் இயர் மெகா ஆக்ஷனுக்கான ரூல்ஸ். ஓகே, இந்த நிலையில் தோனியை ரீட்டர்ன் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு ஒரு மிகப்பெரிய டிவைடு போய்கிட்டு இருந்தது. தோனியே என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை இல்லை வேணாம், அதாவது என்னை ரீட்டர்னே பண்ண வேணாம், நான் வந்துட்டு சென்னை டீமில் தான் தொடருவேன் அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. இந்த நிலையில் வந்துட்டு தோனியை ரீட்டர்னும் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு 2-3 பால் தான் சந்திக்க போகிறாரு. டெஃபினட்டாக தோனி ஏதாவது ஒரு பங்கு வகிப்பார் என்று சொல்லாங்க. அவருக்கு எப்படி ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ சிஎஸ்கே ஓனர் சீனிவாசன் சிமெண்ட் கம்பெனியில் தான் மிகப்பெரிய பணக்காரராக வந்தவர், கோடீஸ்வரராக வந்தவர். இப்போ அந்த சிமெண்ட் கம்பெனி பிஸ்னஸில் தோனிக்கும் பார்ட்னர்ஷிப் இருக்குது. ஓகேவா, இந்த நிலையில் வந்துட்டு இந்த நன்றி விசுவாசத்துக்காக தோனி வந்துட்டு சென்னை டீமில் தான் தொடர போகிறாருங்க. ரீட்டைன் பண்ணாமல் சென்னை டீமில் தான் விளையாட போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. இந்த முடிவு எடுத்த காரணம், ஆர்ஆர் டீம் இருக்காங்க இல்லையா, அதாவது என்னதான் நம்ம திறமையான பிளேயராக இருந்தாலும் இந்தியாவை பொறுத்தவரை, இந்திய கண்ட்ரியை பொறுத்தவரை ராசியிலனா அவனை தூக்கி அடிச்சிருவாங்க. ஓகேவா, இதே ஆஸ்திரேலியா டீம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசியெல்லாம் பார்க்க மாட்டாங்க, நஷ்டமோ லாபமோ திறமையை தான் நம்புவாங்க. பட் இந்திய கண்ட்ரியோட கல்ச்சர் எப்படின்னா, 13 வருஷமாக சஞ்சு சாம்சன் கேப்டன் பண்ணுறாருங்க. இவன் சஞ்சுவா இல்லை பஞ்சீட்லி விற்கிறவனான்னு தெரியல, இந்திய டீமில் கொண்டு வந்து போட்டாலும் அடிக்க மாட்டேன். 13 வருஷமாக ஆர்ஆர் டீமில் தான் எனக்கு தெரிஞ்ச ஆளச்சிறந்த 11 மேட்ச் வின்னர், 11 பிளேயர் இருக்காங்க மேட்ச் வின்னராக. ஆனாலும் அப்படி இருந்தும் ஒரு கூந்தலை கூட பிடுங்க முடியலை. காரணம் என்னென்னா, கேப்டன் ஒன்றுமே இல்லைன்னு வைங்களா, சீவஞ்சத்து போய் எதுக்கெடுத்தாலும் என்னங்க சொல்கிறது, முக்கியமான மேட்சில் விளையாடுறதில்ல, ஐபிஎல் முதல் மேட்ச் விளையாடுவார், அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சனை இந்த பையனை எவனால் அது கண்டுபிடிச்சி கொடுங்கடான்னு காணாமல் போயிடுவார்னு வைங்களேன். இந்த நிலையில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்னடா இவ்வளோ திறமையான பிளேயர் இருந்தோம், இவன் வந்துட்டு நமக்கு கப்பா அடிச்சு கொடுக்கலையடான்னு சொல்லிட்டு சஞ்சு சாம்சனை ரிலீஸ் பண்ணுறாங்க. உடனே அடுத்த கணமே வந்துட்டு ஆர்ஆர் டீம் கிட்ட இவங்க தான் அப்ரோச் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே. ஏன்னா சஞ்சு சாம்சன் கீப்பர், ஓப்பனர் பேட்ஸ்மேன், மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், இந்த ஏகப்பட்ட மல்டி டேலண்ட் உள்ளவருங்க, செம்ம ஃபீல்டர். இந்த நிலையில் தான் அதாவது தோனி என்ன ரிட்டர்ன் பண்ண வேணா சஞ்சு சாம்சன் எடுக்கலாம், ஒரு நல்ல பிக்காக இருப்பார். ஏன்னா தோனி தலைமையில் சப்ப பிளேயர் கூட சரித்திரம் பண்ணுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. ஃபியூச்சரில் சென்னை டீம் நல்லா இருக்கணும், ஏன்னா நம்ம வழி நடத்தின டீம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த ஒரு முடிவை எம்எஸ் தோனி எடுத்திருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. மேலும் ஆர்ஆர் வந்துட்டு சஞ்சு சாம்சனை வெளியே விட்ட காரணம், ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, ஃபாப் டு பிளஸி, விராட் கோலி ஏலத்துக்கு வர உள்ளதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. இந்த ரீசனுக்காக சஞ்சு சாம்சனை கூட வெளியே விட்டுருக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. என்னை பொறுத்தவரை தோனி எடுத்த மூவ் கரெக்டுங்க. சஞ்சு சாம்சன் வந்துட்டு கரெக்டான பிக்காக இருப்பார் சென்னை டீமை பொறுத்தவரை, கரெக்டாக இருப்பாரா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறாங்க.